ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் செல்ஃபி சமையல். இன்றைக்கி எக் சீஸ் ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மூணு முட்டை எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், கொஞ்சம் பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதில் வெங்காயம் பச்சை மிளகாவை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் மூணு முட்டையை நல்லா உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சம் டம்ளரில் தண்ணியில் உப்பு சேர்த்து இந்த முட்டையோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். இது கூட நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இதில் சீஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தவ்வால் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா தடவி நம்ம கலக்கி வச்ச முட்டையை ஊற்றிக்கலாம். இது திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி நல்லா வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போடுறதுக்கு வேறு ஒரு தவாவை எடுத்து அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் முட்டை நல்லா உள்ள வேகும். இப்போது வேறு தவாவில் நான் நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு இதுக்கு மேலே சீஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு சூடாக சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.